அதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது டெரக்கோட்டா ஆர் கிளே பாட்ஸ். இந்த பாட்ஸ் தெரியாத ஆள் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம எப்படியாவது எங்கேயாவது யூஸ் பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். ஸோ ரொம்பவே ஈஸிலி அவைலபிளாகவும் இருக்கிற ஒரு பாட்டுங்க. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து பிளான்ஸுக்கு ரொம்பவே நிறையா ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுக்கும், ஏர் ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பாட்டில் நிறையா போர்ஸ் இருக்கிறதுனால ஏர் ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இது ஈக்கோ ஃப்ரெண்ட்லி. இது வந்து நம்ம மட்ல செய்கிறனால இது என்விரான்மெண்ட்டுக்கு எந்த கெடுதலும் பண்ணுறதில்லை. அடுத்தது, இப்போ நீங்கள் ஓவர் வாட்டர் பண்ணிடுவனோ, ஐயோ எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு தெரில, அந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வரவே வராதுங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் சன் வந்த உடனே, வெயில் வந்த உடனே அது எல்லாமே எவாப்ரேட் ஆயிரும், அந்த போர்ஸ் வழியாக அந்த தண்ணி எல்லாம் லீக் ஆயிரும். ஸோ வந்துட்டு ஓவர் வாட்டரிங் பிரச்சனையே உங்களுக்கு இந்த பாட்ஸில் வராது. இந்த பாட்ஸ் வந்து லோக்கல் நர்சரிஸில் நீங்கள் நிறையாவே பார்க்கலாம். ஸோ வந்து லோக்கல் நர்சரிஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் இந்த பாட்ஸ் வாங்கினோம்னா. இப்போ நான் சொன்னது எல்லாமே அன்கிளேஸ்டு பாட்ஸை பற்றிங்க. இந்த கிளே பாட்லேயே கிளேஸ்டு கிளே பாட்ஸும் இருக்குது. அது என்னென்னா, கிளாஸ் லைக் சப்ஸ்டன்ஸை வச்சு இதுக்கு ஒரு கோட்டிங் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இது ஷைனிங்காகவும், ஓவர் வாட்டரிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாமலும் வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாட்ஸை கூட நீங்கள் பார்க்கலாம். இதில் பிரச்சனை என்னென்னா, சீக்கிரமாகவே ட்ரையட் ஆயிரும். சம்மர் சீசனில் உங்களுக்கு ரொம்பவே இது வந்துட்டு ஒரு ப்ராப்ளமாக மாறிடும். அடுத்தது, இதை நம்ம வெளியிலேயே வச்சுருக்கிறனால வின்டர் வந்ததும் இதில் கிராக்ஸ் விழுக ஆரம்பிச்சிடும். அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இது ஹெவியாக இருக்கிறனால சாயில் வைக்கிறப்போ இன்னுமே ஹெவியாயிரும். ஸோ வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டில் மேலே கீழேலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆல்சோ மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது தாங்க ஒரு மெயின் ப்ராப்ளமாக நான் நோட்டீஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிளாஸ்டிக் பாட்ஸ். இது தாங்க இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, இது ரொம்பவே லைட் வெயிட். நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ், ஸ்டைல்ஸ், விதவிதமான ஷேப்ஸில் இப்போ புதுசாக நிறையாவே வந்திருக்குங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதில் போர்ஸ் எதுவும் இல்லாதனால சீக்கிரமாக ட்ரை அவுட் ஆகிறோங்கிற பிரச்சனை இல்லைங்க. பட் வாட்டரிங் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓவர் வாட்டர் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி செல்ஃப் வாட்டரிங் கேன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு தேவையான தண்ணியை அதுவே எடுத்துருக்கும். ஸோ பிளாஸ்டிக் பாட்ஸில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இப்போ ஃபேமஸாக கூட இருக்குது. இதை நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டால் திரும்பியும் வாஷ் பண்ணி திரும்பியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே ஈஸி. போர்ஸ் எதுவும் இல்லாதனால ஏர் ஃப்ளோ ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும். ஆனால் ஏர்த் வார்ம்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால கவலைப்படாதீங்க. அனதர் திங் இஸ் குவாலிட்டி. நீங்கள் வாங்குறப்பவே ஒரு நல்ல குவாலிட்டி பாட்டாக வாங்கிடுங்க. இல்லாட்டி வெயில் மழை எல்லாம் வர்றதுனால அது சீக்கிரமாகவே உடஞ்சிரும். நம்ம மண்பானையை விட இந்த பாட்ஸ் வந்து சீக்கிரமாக சூடாயிரும். அதுவும் ஒரு பிரச்சனை தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது க்ரோ பேக்ஸ். இது தாங்க இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஏன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கும்போது HDPE க்ரோ பேக்ஸ் தான் வாங்கணும். அப்படின்னா ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன். இதுக்கு வந்துட்டு பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ வந்து எவ்வளோ சூடான டெம்பரேச்சராக இருந்தாலும் இது வித்ஸ்டாண்ட் பண்ணிடும். அதனால தான் இந்த மெட்டீரியலில் க்ரியேட் பண்ண க்ரோ பேக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பேரிட்டிவ்லி இது தாங்க ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருந்தது நான் வாங்குறப்போ. பிளாஸ்டிக் பாட்ஸ் ஆர் டெரக்கோட்டா பாட்ஸ் எதுவாக இருந்தாலும் அது ஒரு கோன் ஷேப்பில் இருக்கும். ஆனால் க்ரோ பேக்ஸ் மட்டும்தான் நீங்கள் சிலிண்டர் ஷேப்பில் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு சாயில் நீங்கள் நிறையா ஃபில் பண்ணலாம். ரூட்ஸுக்கு வந்து க்ரோத் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் டேமேஜஸ் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுவும் ட்ரை பண்ணி பார்த்ததில்லை. மோஸ்ட்லி இது வந்து ஒரு சிங்கிள் கலர், அப்புறம் வந்து ஒரே மாதிரி ஷேப்ஸில் தான் வருது. ஸோ வந்துட்டு அது எனக்கு ப்ராப்ளமாக தெரில, பட் இட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு தாங்க என்னுடைய ஃபேவரட். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரீசைக்கிளபிள் கண்டெய்னர்ஸ். பெயிண்ட் டப்பா, பக்கெட்ஸு, அதுக்கப்புறம் தெர்மோகால் பாக்ஸஸ், இல்லாட்டி ஏதாவது வுடன் பாக்ஸ், இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ண முடிய, பிளான்ட் க்ரோ பண்ணுற முடிய எந்த ஒரு கண்டெய்னராக இருந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டு வாங்கினாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணணும். இட் ஷுட் ஹாவ் மல்டிபிள் ட்ரைனேஜ் ஹோல்ஸ். ப்ராப்பரான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கணும். இல்லாட்டி நிறைய இஷ்யூஸ் வருங்க. பிளான்ட்டுக்கு ஓவர் வாட்டரிங் ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் இல்லாதனால அதோட ரூட் க்ரோத்து வந்து ரூட் டீக்கே ஆக ஆரம்பிக்கும்.
இது எல்லாமே செடி வளர்க்குறதுக்குங்க சீட் ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சின்ன கண்டெய்னர் இருந்தாலே போதும். பெரிய கண்டெய்னர் ஆகும்போது அதுக்கு க்ரோத் ஏரியா வந்து லார்ஜராக இருக்கிறதுனால ஐ டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ நம்ம வீட்லேயே எக் ஷெல்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோகனட் வேஸ்ட், எக் வர பாக்ஸஸ், இல்லாட்டி ஃபுட்டு டெலிவரி பாக்ஸஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் சீட் ஜெனரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரியான பாட்ஸ் வாங்கலான்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.